ஒரு ஊர்ல கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் அவருடைய பொண்ணு மஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. கிருஷ்ணமூர்த்தி மனைவி மஞ்சுளா பிறக்கறப்பவே இறந்து போயிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி தான் மஞ்சுளாவை வளர்க்கறாரு. மஞ்சு விநாயகர் மேல தீவிர பக்தி கொண்டவள். டெய்லியும் ஸ்கூலுக்கு போறப்போ கோயிலுக்கு போய் விநாயகரை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவா. விநாயகா, எதுக்கு என்னோட அம்மாவை நீ கூட்டிட்டு போயிட்ட? எல்லாரும் உங்க அம்மா கூட ஜாலியா இருக்காங்க, ஆனா நான் எப்படி இருக்க பாரு. எனக்கு அத பாக்கறப்ப எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நானு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், அததான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உனக்கு நாளைக்கு பாக்கறேன், பாய். இப்படி டெய்லி கோவிலுக்கு வந்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவா மஞ்சு. கிருஷ்ணமூர்த்தி ரோட சுத்தம் பண்ற வேலைய பாக்கறாரு. அவரு ரொம்ப நேர்மையானவரு. அதாவது சுத்தம் படுத்துறப்போ ஏதாவது கீழே இருந்ததுன்னா அத எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே கொடுத்துடுவாரு. கிருஷ்ணமூர்த்தி வழக்கம் போல ரோட சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கூட வேலை செய்யறவரு அவரு கிட்ட வந்தாரு. என்ன கிருஷ்ணமூர்த்தி, நேத்து நீ பெருக்கும் போது ஒரு கோல்டு செயின் கிடைச்சதாமே அப்படியா? ஆமா சுந்தர், கிடைச்சது. அது அஞ்சு சவரம் இருக்கும் போல. அப்படியா? அப்பா, அஞ்சு சவரனா? சரி, நகை எடுத்துட்டு போய் வித்தியா இல்லையா? சுந்தர், எனக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் நான் அதை எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த நகையும் கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அடப்பாவி, பொழைக்க தெரியாதவனா இருக்கியே. அந்த நகையை கொண்டு போய் நீ வித்திருந்தனா பணம் வந்திருக்கும். அதை வச்சு உன் பொண்ணுக்கு தேவையான நகையை செஞ்சிருக்கலாம்ல. உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அதை மறந்துட்டியா? டேய், நீ சொல்றது கரெக்டு தான், ஆனால் நானே உழைச்சி என் பொண்ணோட கல்யாணத்தையும் நகையையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். நீ விட்டா என்னையும் மாத்திடுவேன். ஆள விடுறா சாமி, உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. கிருஷ்ணமூர்த்தி வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்போ, அப்பா, நான் இன்னைக்கு புது பேக் எடுத்துட்டு போனேனா? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த பேக் அவங்க அப்பா ரோட்ல பெருக்கிறப்போ கீழே கிடைச்சிருக்கோண்டா, அதான் இவ எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சாங்கப்பா. அம்மா மஞ்சு, அப்பா கீழே கிடக்கிற எந்த பொருளையும் எடுத்துட்டு வர மாட்டேன். அது நமக்கு சொந்தம் கிடையாது. நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, எங்க அப்பா அந்த மாதிரி பொருளெல்லாம் எதையும் எடுக்க மாட்டாருன்னு. சரிப்பா, தூங்கலாமாப்பா, எனக்கு தூக்க தூக்கமா வருது. நைட் கிருஷ்ணமூர்த்தியும் மஞ்சுவும் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கிருஷ்ணமூர்த்தி வேலைக்கு போனாரு. அப்போ கிருஷ்ணமூர்த்தி ரோட்ல பெருக்கிட்டு இருக்கும் போது ஒரு லேடி அவரு கிட்ட வந்தாங்க. ஏய், நேத்து இந்த இடத்துல பெருக்கிறப்போ ஒரு செயின் இருந்திருக்கும், அந்த செயினை நீ தான் எடுத்துட்டு போயிருப்ப. எங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா போய் அந்த செயின் எடுத்துட்டு வாப்போ. மேடம், என்ன சொல்றீங்க? செயினா? அதுவும் நான் எடுத்தனா? நான் நேத்து பெருக்கவே வரல, எனக்கு வேற இடத்துல டியூட்டி போட்டிருந்தாங்க மேடம். டேய், போய் சொல்லாதடா, அதோட விலை 1,00,000 ரூபாய், நீ தான் எடுத்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா போய் எடுத்துட்டு வா, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ சொன்னாரு, ஆனா அந்த லேடி கேக்காம கிருஷ்ணமூர்த்திய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. சார் சார், என்னை நம்புங்க சார், நான் அந்த செயின் எடுக்கவே இல்லை சார். நான் அந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். டேய், செயின எங்க வச்சிருக்க? செயின திருடுனதும் இல்லாம என்கிட்டயே போய் சொல்றியா? சொல்றா, சொல்லு எங்க வச்சிருக்க, சொல்லு. போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி அடிச்சிட்டு இருக்கப்போ மஞ்சு வந்தா. சார், அடிக்காதீங்க சார், எங்க அப்பாவை அடிக்காதீங்க சார், எங்க அப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விட்டுருங்க சார், அடிக்காதீங்க. நீதான் இந்த பையனோட பொண்ணா? செயின திருடி வச்சிருக்காங்க ஒப்பங்காரன், ஒழுங்கா எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லு, இல்லதான் அவனை அடிச்சு கொண்டுடுவேன். சார், எங்க அப்பா இந்த செயின் எல்லாம் திருடி இருக்க மாட்டாரு சார், ப்ளீஸ் சார், அவரை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். உங்க அப்பாவை வெளியே விடணும்னா நீ போய் உங்க வீட்டுல வச்சிருக்க செயினை எடுத்துட்டு வா, அப்பதான் உங்க அப்பாவை விடுவேன், இல்லனா அடிச்சு கொண்டுடுவேன். மஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோவிலுக்கு வரா. விநாயகா, நீ தான் என்னோட அப்பாவை காப்பாத்தணும், எங்க அப்பாவை செயின் திருடிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்து விநாயகா, வா விநாயகா, எங்க அப்பாவை காப்பாத்து. மஞ்சு அப்படி சொன்னதும் விநாயகர் காட்சி கொடுக்கறாரு. மஞ்சு பயப்படாத, உங்க அப்பா நிரபராதி தான், எந்த தப்பும் பண்ணல,
நிரூபிச்சு உங்க அப்பா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேக்கிறது என் பொறுப்பு. விநாயகர் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரெண்டா மாறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. சார் இந்த செயினா பாருங்க, நான் தான் இந்த செயினை எடுத்தேன். ஆமா ஆமா இதுதான் என்னுடைய செயின், குடு. சார் நான் தான் இந்த செயினை எடுத்தேன், இன்னைக்கு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க என் ஃப்ரெண்ட அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டேன். நாங்க பெருக்குறவங்க தான், ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். ரோட்ல எந்த பொருள் கிடைச்சாலும் போலீஸ் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவோம். அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் அவர் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா வந்துட்டீங்களாப்பா. விநாயகா ரொம்ப தேங்க்ஸ் எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு. மஞ்சு என்ன சொல்ற, விநாயகரா? இது என்னோட ஃப்ரெண்ட் சுந்தர். கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொன்னதும் விநாயகர் காட்சி கொடுக்கறாரு. விநாயகா விநாயகா நீயா, நீ என்ன காப்பாத்துனதா? கிருஷ்ணமூர்த்தி எதுக்கும் கவலைப்படாத, உங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் வருவேன், என்னைக்கும் உண்மைதான் ஜெயிக்கும். நீ இதே மாதிரி ஒழுக்கமாவும் உன் பொண்ண நல்லா பாத்துக்கோ. விநாயகர் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து கிருஷ்ணமூர்த்தியும் மஞ்சுவும் டெய்லியும் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க.